எனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை, உன்னையும் என்னையும் என்றும் காக்கும் ராஜனை மறவாதே மறவாதே. கர்த்தர் உனக்கு செய்த எண்ணில்லாத நன்மையை மறவாதே மறவாதே. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. ஆகாயம் பூமியெல்லாம் ஆளுகை செய்வாரேசு, அவர் கிருபைகளை மறவாமல் நீயும் இங்கே பேசு. அன்போடு நாளெல்லாம் கண்மணி போல காத்திடுவா, வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அண்மை காலமாக அடிக்கடி உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை தலைமுறை இடைவெளி. அதாவது பெரியவங்களும் சின்னவங்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது பெரியவங்க சின்னவங்களை புரிஞ்சுக்கிறதில்ல, சின்னவங்க பெரியவங்களை மதிக்கிறதில்ல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேசப்படுகிறது. அது சார்ந்த உளவியல் ஆலோசனைகள்லாம் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. சில இடத்துல சின்னவங்க பண்ணுறது தப்பாக இருக்குது, சில இடத்துல பெரியவங்க பண்ணுறது தப்பாக இருக்குது. எது தப்பு எது சரின்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு அருமையான சம்பவம் ஒன்று நான் படித்தேன். ஒரு தோட்டத்தில் ஒரு வயசான அப்பாவும் அவனுடைய ஒரு 25 வைக்க அவருடைய பையனும் உட்காந்துருக்காங்க தோட்டத்தில். அப்போ அந்த மரத்து மேலே ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. அதை அந்த அப்பா பார்த்துட்டு பார்க்குறாரு. அவருக்கு கண்ணு தெரியலையா இல்லை சரியாக தெரியலையா, அந்த பையனை கூப்பிட்டு எப்பா அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. சொன்னால் அப்பா அது குருவி கூடு கட்டியிருக்குப்பா அப்படின்னு. ஒரு 2 கழித்து திருப்பி எப்பா அது என்னப்பா அப்படின்னு அவங்க அப்பா திருப்பி கேட்டிருக்கார். சொன்னாங்க இல்லைப்பா அது குருவிப்பா, குருவி இல்லை அது கூடு கட்டியிருக்கு. அகெயின் ஒரு 3 கழித்து அப்பா அது என்னன்னு கேட்டிருக்கார். அந்த பையன் சொல்லியிருக்கேன் நான் தான் சொன்னேன்னப்பா அது குருவி கூடுப்பா, தெரியலையா அவனுக்கு குருவி கூடுப்பா, குருவி இல்லை அது கூடு கட்டியிருக்கு, ஒரு காது கேட்கல போல் இருக்குன்னு சத்தமாக சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி அவங்க அப்பா அதே கேள்வி கேட்குறாருப்பா அது என்னப்பான்னு. என்னப்பா நான் தான் எத்தனை முறைப்பா சொல்கிறேன் குருவி கூடுன்னு, நான் காது கேட்கல இல்லை கிண்டல் பண்ணுறியாண்ணே அது குருவி கூடுப்பா அப்படி இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்பான்னு தொடங்கணும் அந்த பையன் இந்த பேர் இந்த விளையாடுறாலாம் வச்சுக்காது, நான் எத்தனை தடவை குருவி கூடுன்னு சொல்கிறேன் நீ திருப்பி திருப்பி கேட்டு என்னப்பா என்ன விளையாடுறியான்னு அந்த பையன் கோபமாக திட்டான். உடனே அவங்க அப்பா எழுந்து வீட்டுக்குள்ளே போய் ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்து இந்த டைரியில் நீ 5 இருக்கும்போது இதே தோட்டத்தில் நம்ம உட்காந்துருந்தோம், அன்றைக்கி நடந்ததை நான் எழுதியிருக்கேன் படின்னு கொடுத்தாராம். அதில் அவர் எழுதியிருக்கார், இன்றைக்கு என் மகனுக்கு 5 பூர்த்தி ஆகிறது, இங்கே நாங்கள் வந்து உட்கார்ந்தோம், அந்த மரத்திலே ஒரு பறவை வந்து உட்கார்ந்தது, அந்த பறவை என்ன என்று அதனுடைய பெயரை என் மகன் கேட்டான், நான் சொன்னேன் ஒரு முறை அல்ல ஏறக்குறை 25 அவன் இடத்துல கேட்டான், 25 முதல் முறை சொல்வது போல் அவனுக்கு சொன்னேன், ஒவ்வொரு முறை கேட்கும்போது அவன் முகம் மகிழ்ச்சி அடைந்தது, அதை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னு எழுதி வச்சுருந்தான். இப்போது 25 கேட்ட பையனுக்கு ஒரு முறை கூட சலிக்காமல் திருப்பி 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 ஒவ்வொரு முறையும் புதுசாக சொல்கிற மாதிரியே சொல்லியிருக்கார். ஏன்னா அவன் முகம் சந்தோஷப்படுது. ஆனால் இங்கே ஒரு 4 இன்றைக்கி கேட்டவொடனே அவனால் பொறுத்துக்க முடியல, சலிச்சிக்க முடியல, கோவப்படுறான். அருமையானவர்களே, பெரியவங்க சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, நமக்கு எரிச்சலாக வரும், ஒருவேளை அவங்க மறந்து சொல்லலாம், இல்லை திருப்பி திருப்பி சொல்கிறது அது இயல்பாயிடும். அப்போது நமக்கு என்னடா எத்தனை முறை சொல்கிறவங்க திருப்பி திருப்பி அதையே கேட்குறாங்கன்னு நினைப்போம். இந்த சம்பவத்தை படித்த பிறகு நான் நினைக்கிறேன், பெரியவர்கள் திருப்பி திருப்பி கேட்பதனுடைய அடையாளம் என்ன, இன்னும் கூட தம் பையன்கிட்ட தம் மகன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அவள் எனக்கான அட்டென்ஷனை கொடுக்கணும்னு அந்த மனசு ஏங்குது. அதனால் எத்தனை முறை கேட்டாலும் நாம் சலிக்காமல் பதில் சொல்ல வேண்டும். எனவே பெரியவர்களை புரிந்து கொள்வது என்பது, ஒரு குழந்தையை வளர்ப்பது என்பது ரெண்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான், இரண்டையும் சரிசமமாக செய்ய வேண்டும். எனவே பெரியவர்கள் சில நேரங்களை நம்ம வருத்தப்படுத்தினாலும்
இதை விட ஜாஸ்தியாக சின்ன வயசில் அவங்கள நம்ம வருத்தப்படுத்தியிருக்கோம். அப்போ பொறுத்துக்கிட்டதுக்காகவாது இப்போ நாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு நினச்சாவது பெரியவங்களை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். எனவே பெரியவர்களை மதிப்பது என்பது கூட நம்முடைய கிறிஸ்தவ நற்குணங்களில் ஒன்று என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். கேரளத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த இயற்கை பேரழிவை நாம் அனைவரும் அறிவோம். பெரும் மழை, பொங்கிய ஆறுகள் மற்றும் குளங்கள். வெள்ளத்தால் நிரம்பின கிராமங்களும் நகரங்களும், வீடுகள், பள்ளிக்கூடங்கள், சமய வழிபாட்டு தலங்கள், வணிக வளாகங்கள், திரையரங்குகள் என்று எங்கு பார்த்தாலும் தண்ணீர் நிரம்பியிருந்தது. கேரளத்தின் 14 மாவட்டங்களில் 12 வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. பணக்காரர்கள், ஏழைகள் என்று பேதம் பார்க்கவில்லை இந்த வெள்ளம். என்றாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் பேர் சாதாரண நிலையில் இருந்தவர்களே. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய வான்மலர் இல்லமும் களம் இறங்கியது. எங்களது தலைமையகமான லூத்ரன் அவர் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் செய்த பண உதவியால் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு உதவி செய்ய திட்டம் தீட்டியது. திட்டத்தின் முதல் கட்டமாக அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கியது. அரிசி, பருப்பு, துணிமணிகள் போன்ற பொருட்கள் வான்மலரின் தன்னார்வ தொண்டர்கள் வழியே ஆலப்புழா, வயநாடு போன்ற பகுதிகளில் வழங்கப்பட்டது. மதங்களை, இனங்களை கடந்து செய்யப்பட்ட இந்த உதவிகளால் ஆயிரக்கணக்கானோர் பயன்பெற்றனர். வான்மலரால் உதவி பெற்ற சிலரைத்தான் நீங்கள் புகைப்படங்களில் பார்க்கிறீர்கள். இந்த பணியில் சேவை மனதுடன் தங்கள் நேரத்தையும் உடல் உழைப்பையும் எங்களுக்கு கொடுத்தவர்கள் ஏராளம் பேர். அவர்களின் உதவி கிடைக்காதிருந்தால் இப்பெரும் பணியை நாங்கள் செய்திருக்க முடியாது. ஒரே நாள் இரவில் தங்கள் வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் இழந்த மக்களுக்கு இந்த பொருளுதவிகள் மட்டும் போதாது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே அம்மக்களை இந்த துயரிலிருந்து மீட்டெடுக்கும் முயற்சியின் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு கிரைசிஸ் கவுன்சிலிங் என்று சொல்லப்படும் பேரழிவு கால மனோவியல் ஆலோசனை மையங்களை திறந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை, ஆலோசனைகளை வழங்கினோம். தொடர்ந்து வழங்கி வருகிறோம். வெள்ள நிவாரணப் பணிகளின் மற்றொரு முயற்சியாக வருகிற கிறிஸ்மஸ் காலத்தில் அம்மக்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசை கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். உலக மக்களை நேசித்த ஒரே காரணத்தால் இந்த உலகிற்கு வந்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் அதிபதியான அவர் ஏழையாக பிறந்ததன் வழியேதான் ஏழைகளின் நேசன் என்பதை காட்டினார். பெருமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் எல்லாம் இழந்து போன மக்களுக்கு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பரிசாக கொடுப்பதுவும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தானே. கேரளத்தின் வயநாடு பகுதிகளிலுள்ள கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் பரிசை வழங்க வான்மலர் இல்லம் முடிவு செய்திருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், உடைகள் போன்றவற்றை தருவதன் வழியே கிறிஸ்துவின் அன்பை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் அல்லவா? வாருங்கள், வான்மலர் இல்லத்தின் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் உங்களையும் இணைத்து கொள்ளுங்கள். பண உதவியோ, பொருளுதவியோ அல்லது வாலண்டியராக இலவசமாக உழைக்க விரும்பினாலோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெள்ளத்தால் வீழ்ந்தவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பரிசளிப்போம். வெள்ளத்தால் வீழ்ந்தவர்களுடன் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். வேளிச்சமேங்களுடனே தாரிகா
உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18.